Hi friends, welcome to SALAI Easy Max. PGTRB Max தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற சாலை இசி மேக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யூனிட் த்ரீ ஃபூரியர் சீரிஸ் அண்ட் ஃபூரியர் இன்டகிரல்ஸ், இந்த யூனிட்டோட ஃபுல் டெஸ்ட்டை நம்ம வந்து எப்படி அட்டன் பண்ண போகிறோம், அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூனிட் த்ரீயை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ இந்த யூனிட் த்ரீக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு த்ரீ டேஸ் நம்ம வந்து எடுத்திருப்போம். ஸோ இந்த த்ரீ டேஸில் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 26th அன்னைக்கு ஆரம்பிச்சிருப்போம். நம்ம 26th ஆரம்பித்து 28th முடிச்சிருப்போம் நம்ம. ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன் டே டூவில் இந்த யூனிட்டோட ஃபுல் பார்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 10 நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம 28th இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டோட டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் நம்ம அதை அட்டன் பண்ண போகிறோம். நம்ம இந்த டெஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு இதில் நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், இதில் நம்ம எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்கோம், ஸோ அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து யூனிட் 1 யூனிட் 2 இந்த ரெண்டு யூனிட்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி, ஸோ அதில் ஒரு 150 கொஷின்ஸ் யூனிட் 1லையும் யூனிட் 2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 கொஷின்ஸையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 3 இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம வந்து ஒரு 100 கொஷின் நம்ம வந்து அட்டன் பண்ண போகிறோம். ஸோ அது யூனிட் 3க்கு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஷின் நம்ம வந்து அட்டன் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 1 டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமை இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கேட்டிருக்கிற கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 100 கொஷின்ஸ் இருக்கும். இப்போ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம். ஸோ இந்த டேட்டா ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறமா கொஷின் அட்டன் பண்ணுங்கள். கொஷின் அட்டன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இதில் உள்ள எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணணும். 100 கொஷின்ஸ் அப்படின்னா 100 கொஷின்ஸையும் நீங்கள் ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். ஸோ அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொபைல்லையே பார்த்தீங்க அப்படின்னா வியூ ஸ்கோர் அப்படின்னு காமிக்கும். ஸோ அந்த இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களோட மார்க் எவ்வளோன்னு வந்துடும். ஸோ 100 கொஷின்ஸுக்கு ஸோ உங்களோட டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோன்னு வந்துடும். ஸோ அதில் எந்தெந்த கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த கொஷின் தப்பாக அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ அதில் கரெக்டாக அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் க்ரீன் கலரில் காமிக்கும், இதே தப்பாக அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் காமிக்கும். ஸோ அதே மாதிரி டோட்டல் மார்க்ஸும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சப்போஸ் தப்பாக அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஷின்ஸு அதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்தீங்கன்னா கீழே அதோட வியூ இருக்கும். ஸோ அதிலையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்ட் ப்ரொசீஜர். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆல்ரெடி ரெண்டு யூனிட் நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ இன்னைக்கு உள்ள இந்த யூனிட் த்ரீல உள்ள டெஸ்ட்டுமே அதே மாதிரி தான் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் நம்ம. ஸோ இதில் உள்ள இந்த 100 கொஷின்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக நல்லா தரவு பண்ணிட்டு அட்டன் பண்ணுங்க. ஸோ நம்ம இந்த ஃபூரியர் சீரீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன யூனிட் தான். ஸோ பட் இதுலையுமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்லாம் ஒரு 10 கொஷின்ஸ்ட்டு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த யூனிட்டை கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன் கொடுத்து படிங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் சைடு நம்ம வந்து இந்த ஃபூரியர் சீரீஸு ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இதிலெல்லாம் ப்ராப்ளம் எடுத்து நம்ம நிறைய சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ப்ராப்ளத்தை ஒரு தடவை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அதில் உள்ள ஃபார்முலா என்ன, ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. ஸோ நம்ம இந்த 100 கொஷின்ஸில் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்ளம் நிறைய கேட்டிருப்போம். ஸோ அந்த ப்ராப்ளம் நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண தெரியணும். ஸோ அதுக்கு நம்ம நிறைய ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த 100 கொஷினை கரெக்டாக அந்த டைம் மேனேஜ் பண்ணி அட்டன் பண்ணி முடிங்க. ஸோ நாளைக்கு ஃபுல் டே ஓப்பனில் இருக்கும். ஸோ இந்த யூனிட் 3யோட டெஸ்ட்டு ஸோ அதில் உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்குதோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு யூனிட்டையுமே ஸோ அதோட ஸ்டடி பிளான் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். நம்ம 60 டேஸ் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருப்போம். அந்த 60 டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னையோட டே 15 யூனிட் 3 வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 15 டேஸில் ஃபஸ்ட்டு 3 யூனிட்டை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஒரு ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணி ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். 60 டேஸுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எத்தனை டேஸ் எடுக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா இந்த யூனிட் 3 கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 4 நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம், டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி. இப்போ இந்த யூனிட்டுக்கு நம்ம எத்தனை டேஸ் நம்ம வந்து அந்த ஸ்டடி பிளானில் அலாட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் ஒவ்வொரு டேல நம்ம எத்தனை பார்ட் எடுத்து கம்ப்ளீட் பண்ணணும், ஸோ அதில் என்னென்னலாம் டாபிக்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெட்டீரியலில் எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த பார்ட் ஆஃப்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வருவோம்.
ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதில் போய் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா டெலிகிராம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் சாலை இசி மேக்ஸ் பிஜிடிஆர்பி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 60 டேஸுக்கான டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ண போகிற லிங்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் மட்டும்தான் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு யூனிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 4 டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி. ஸோ இந்த யூனிட்டை நம்ம வந்து எடுத்துட்டு, ஸோ இதோட ஸ்டடி பிளானில் நம்ம டே 1, டே 2, டே 3 நம்ம என்னென்னலாம் பார்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம்.